ஈரோட்டில் 16 வயது சிறுமியின் கருமுட்டை விற்கப்பட்ட வழக்கில் ஈரோடு, கோபி மற்றும் கோவை சிறையில் மருத்துவ உயர்மட்ட குழுவினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஈரோட்டில் 16 வயது சிறுமியின் கருமுட்டை விற்கப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் சிறுமியின் தாயார், அவரது இரண்டாவது கணவர் இடைத்தரகர் மாலதி, ஆதார் அட்டையை மாற்றம் செய்து கொடுத்த ஜான் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர். இவர்களிடம் தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட மருத்துவ உயர்மட்ட குழுவினர் விசாரணை நடத்துகின்றனர். சிறையில் உள்ள 4 சிறை கண்காணிப்பாளர் முன்னிலையில் விசாரணை நடத்த ஈரோடு மகளிர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அதன் பேரில் ஈரோடு கிளை சிறையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சட்டப்பிரிவு துணை இயக்குநர் விஸ்வநாதன் தலைமையிலான 4 பேர் கொண்ட அதிகாரிகள் குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். ஈரோடு கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஆதார் அட்டையை மாற்றம் செய்த ஜானிடம் விசாரணை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சிறுமியின் வளர்ப்பு தந்தை மற்றும் கோவையில் உள்ள சிறுமியின் தாயார் மற்றும் இடைத்தரகர் மாலதி ஆகியோரிடமும் மருத்துவ குழுவினர் விசாரணை நடத்துகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.